வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தாம்பரம் வேளச்சேரி இடையே மேடவாக்கத்தில் கட்டப்பட்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நாளை சென்னையில் உள்ள 19 உதவி ஆணையர் அலுவலகங்களில் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ரேஷன் கார்டு குறைதீர்க்கும் முகாம் நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 472 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 63.40 ரூபாய் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நாளை முதல் June 12 வரை கோடை விடுமுறை என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்தை பாதிக்கும் ஆலையை தமிழக அரசு அமைக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து ஊழியர்களுக்கு 2% முதல் 5% வரை ஊதியத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் இன்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நாளை அனைத்து பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி மலைக்கோட்டையில் இன்று தேரோட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 16ஆம் தேதி நேபாளம் செல்ல இருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டத்தில் கோவில் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் 3 நாள் மாநாடு ராஜஸ்தானில் இன்று தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு இன்று முதல் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் டாக்டர் சிவந்தி கிளப் சார்பில் 38வது கோடைக்கால இலவச கைப்பந்து பயிற்சி முகாம் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியத்தில் இன்று தொடங்கி 21 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதுகலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு இன்று விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வங்கிக் கணக்கில் 1 வருடத்தில் 20 லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் பான் எண் அல்லது ஆதார் எண்ணை குறிப்பிடுவது கட்டாயம் எனவும், அது மட்டுமின்றி வங்கிகளில் நடப்பு கணக்கு தொடங்குவதற்கு பான் எண் கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விதிமுறை வருகின்ற May 26 முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. கோடை வெப்பத்தின் காரணமாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ள அறிவிப்பின்படி பள்ளிகள் நேரத்தை மாற்றி அமைக்கலாம் என்றும், அதாவது காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை பள்ளிகள் செயல்படலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு வாகனங்களை தவிர மற்ற அரசுடைமையாக்கப்பட்ட வாகனங்களில் ஜி அல்லது ஆ என்ற எழுத்துக்களை பயன்படுத்துவோர் மீது மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் வாங்க மானியம் வழங்கப்பட உள்ளது என்றும், அம்மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் தமிழக அரசின் உழவன் செயலியில் ஆதார் எண்ணை பதிவு செய்த பின்னர் உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் பொறியியல் துறை அலுவலகத்தில் விண்ணப்பங்களை வாங்கி பூர்த்தி செய்து கொடுத்து விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.